சிக்கன் கிரேவி செய்யலாம் பாருங்க. ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். என்னோடய சமையல் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். என்னோடய சமையல் இந்த மாதிரி, ஒரு 1.5 வெங்காயம் போட்டுக்கோங்க, 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1.5 வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி போட்டு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு, மஞ்சாத்தூள் சிக்கன்றதுனால கொஞ்சம் நிறையாவே மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும், அப்படியே ப்ரௌன் கலரில் ஆயிடணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறது அது போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பவுட்ரு இதுவும் நானே இப்போ தான் அதை ரெடி பண்ணுறது, இதையும் போட்டுக்கோங்க. நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க எல்லாம் எப்படின்னு, அதுவும் நான் வீடியோவெலாம் போடுறேன், உங்களுக்கு தேவைன்னா வீடியோ போடுறேன். எல்லாம் வீட்லேயே கம்மி காசில் செஞ்சு வச்சுக்கலாம். ஜாஸ்தியாக காசை கொடுத்து நல்லா இல்லை பொருள் வாங்குறது. நல்லா இதானே தக்காளியும், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா வரும், தக்காளியும் நமக்கு வேஸ்ட் ஆகாது, எடுத்து போட மாட்டாங்க. இந்த மாதிரி தக்காளி கிரேவி பண்ணி மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மஞ்சாத்தூள் போட்டுட்டோம் நம்ம, இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்துடணும். வந்துட்ட பிறகு அதில் பாதி மிளகாத்தூள் போட்டால் போதும், 2 ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகுத்தூள் போடணும். இப்போ கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. போட்டு இந்த எண்ணெயிலே இப்படி சூடு இது பண்ணிடணும். இப்போ நம்ம சிக்கன் போடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மிக்சி கழுவி வச்சுருக்கோம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஜாரு கழுவுன தண்ணி அது போட்டால் போதும். சிக்கனு எப்போதும் 10 நிமிஷத்துக்கு மேலே வேகவே கூடாது. 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் லப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே விடுங்க, அந்த தண்ணிலாம் இழுக்கட்டும். இந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்துருக்கும், அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் வந்துருச்சுன்னா, கவுச்சி தண்ணிலாம் வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும், கவுச்சி ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் இந்த குக்கர் மிக்சி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, ஜாரு ஜாரோட தண்ணி ஊற்றினா போதும். சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். இந்த தண்ணியே போதும். சும்மா ஒரு 1/2 கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ், அதுக்கு மேலே நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம்லாம் வேக விடாதீங்க. அது இது போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க போதும். இந்த மாதிரி தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 நிமிஷம் வச்சா போதும், அது தான் கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதில் மிளகுத்தூள் போடணும். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் வந்து கறிப்பில் உங்களுக்கு தேவைன்னா கறிப்பில் போட்டுக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்கோங்க, ரெடி ஆகிடுச்சுக்கோங்க. இது அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சோம், இப்போ 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. பார்த்தீங்களா, 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சோடனே சூப்பராக அந்த ஆயிலெலாம் மேலே வந்து சூப்பராக அடிச்சுக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு சுக்காவாக வரணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். 10-12 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே இறக்கிடுங்க ஸ்லோவில் வச்சு. அதுக்கு மேலே இருந்தால் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன் கிரேவி.
இந்த மாதிரி சிக்கன் கிரேவி சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.